இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் வந்து சூர்யான்னு ஒருத்தர், மலேசியாக்காரர் சூர்யா ஒரு பேர், நல்ல நண்பர், எப்பயுமே செம்மையாக மோட்டிவேட் பண்ணுவார். இன்னைக்கு காலையிலையும் அவர் மோட்டிவேட் பண்ண, ப்ரோ நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸாவது இந்த ஃபேஸ் காட்டுற மாதிரி ஏதோ ஒரு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி, நிறையா பேர் சொல்லியிருக்காங்களோ, பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ இந்த மோரக்கட்டையில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இன்னைக்கு காலையில் மோட்டிவேட் பண்ணது சூர்யா. ஸோ அதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். சரி, பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து 5 டிப். நான் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ போட ஆரம்பிச்சேன் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதுலேருந்து இப்போ 100 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்காங்க. 100 ரேப்பு, அந்த 100 ரேப்பில் 14 முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த 14 வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது படிப்படியாக இனிமேல் சொல்லலான்ட்டு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு 5 டிப் மட்டும் ஃபஸ்ட்டு இப்போ சொல்கிறேன். ஸோ ஓகேவா, 5 டிப்பு. அப்புறம் சீனாக எழுது பிராண்டு அது இதுன்னு சொல்கிறேன், அதில் என்ன ஃபஸ்ட்டு அதை சொல்லு அப்படின்ட்டு கேட்பீங்க. ஸோ அதுக்கான விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது. மோட்டிவேஷன் பாட்டு ஒன்று இருக்குது, அதில் வந்து நான் இந்த ஜேர்னியில் பார்த்தேன் இல்லையா, சில நபர்கள்ட்ட பண்ண வேண்டியது, சில விஷயம் பண்ணக்கூடாது, சில விஷயம் பண்ணலாம் அப்படின்றது நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இது இந்த ஜேர்னியில் நிறையா பேரை பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மோட்டிவேஷன் பாட்டில் இதுவும் இருக்கும், எது பண்ணக்கூடாது எது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் முடிவுரை முன்னுரை அப்படின்னு போவோம். ஓகே, இப்போ 5 டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் லிமிட் யுவர் திங்கிங் ப்ராசஸ். எதுக்குமே இப்போ நான் நிறையா பார்த்தது என்னென்னா, அவங்களோட இன்னோவேஷனை வந்து காட்டவே மாட்றாங்க. ஸோ காட்டினா அவன் சிரிப்பானா, அந்த நாய் குலைக்குமா, இந்த நாய் கலைக்குமா, அந்த பண்ணி குலைக்குமா, பண்ணி எங்கே குலைக்கு போகுது, சரி ரைட்டு அப்படின்ற பயம் இருக்கும். ஸோ அதை திங்கிங் ப்ராசஸை வந்து அப்படியே அணை கட்டிடுறாங்க. அதுக்கு மேலே ஃப்ரீ ஃப்ளோவிங்காக விட்றதில்லை அந்த திங்கிங் ப்ராசஸை. நான் ஆரம்பிக்கும் போதும் சரி, இப்போயுமே சரி, நான் பட்டு வந்தது எனக்கு இவ்வளோதான் அசிங்கன்ட்டு இல்லை, நிறையா கேலி கிண்டல் அசிங்கம் நிறையா பார்த்தாச்சு லைஃப்பில். ஸோ இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரில, என் மூஞ்சிக்கு நேராகவே திட்டாங்க, ஃபோனில் தானே திட்டுறானுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய திங்கிங் ப்ராசஸை வந்து நான் அணைக்கட்டில் போக விட்டேன். நிறையா பார்த்தீங்கன்னா என்னோடய பாட்டில் வந்து புதுசாக இருக்கும். வார்த்தைகளும் சரி, திங்க் பண்ணுறதும் சரி, வேப்பங்குச்சின்னு ஒரு பாட்டு இருக்கும், சவாரி, அதெல்லாம் பழசு. ஸோ அப்போயே எனக்கு வரல, அப்போது சுத்தமாக எனக்கு வரலன்னு எனக்கே தெரியும், அந்த ரேப் வந்து எனக்கு வரல அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் நான் அதை அச்சீவ் பண்ணுவேன்ட்டும் எனக்கு தெரியும். ஸோ நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம், சொல்கிறவங்க சொல்லட்டும். திங்கிங் ப்ராசஸை வந்து அணைக்கட்டினா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். எனக்கு டிராயிங்லாம் சின்ன வயசுலேருந்து பண்ணி அதில் வந்து, ஸோ என் வேலை என்னை விட்டால் தான் என்னால் கரெக்டாக பண்ண முடியும். இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், இது கரெக்டாக இல்லை, இதை பண்ணு அதை பண்ணு அப்படி சொன்னால் சுத்தமாக எனக்கு வராது, எனக்கு தெரியும். ஸோ இதுலேயும் அதே தான் நான் அப்ளை பண்ணேன். ஸோ இப்போ வந்து பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே வருது. ஸோ அதை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, திங்கிங் ப்ராசஸ் உங்களோட எண்ணம், அதை வந்து அணைக்கட்டாதீங்க, அதை போக விடுங்க, அது போக்கில் போக விட்டு எழுதுங்க. அப்போ தான் நிறையா விஷயம் உங்களுக்கு தெரிய வரும், நிறையா புதுசாக பண்ணுவீங்க. ஸோ இது இப்போ வந்து, அப்போ நான் பண்ண பாட்டை வந்து இப்போ நான் புதுசாக வேப்பங்குச்சின்னு பண்ணேன் ஒரு பாட்டு, அந்த பாட்டே இப்போ ரீமிக்ஸ் என்ன சொல்கிறது, மைக்கு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் வந்தப்புறம் பண்ணப்போ நல்லா இருக்குன்றாங்க. அந்த பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லுன ஆளுங்களே இப்போ நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ என்னன்னா, ஸோ நம்ம ஃப்ரீ ஃப்ளோவிங்காக அந்த திங்கிங்கை விடணும், போக விடணும். ஸோ செகண்ட் என்னென்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்டில் வந்து பாடுங்க. ட்ரில் இருக்குது, பூம்பேப் இருக்குது, ட்ராப் இருக்குது, லூஃபை பீட் இருக்குது, வேறு எக்கச்சக்கமாக இருக்குது, கேங்ஸ்டா பீட்டு, ஓல்டு ஸ்கூலு, நியூ ஸ்கூலு, எக்கச்சக்கமாக குப்பையாட்டம். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு பீட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பாப் ஸ்மோக் வந்து ட்ரில் சைடில் ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்டில் நீங்கள் பாடும்போது, அந்த ஆர்டிஸ்ட்டு இப்போ ஒரு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ஒரு ட்ராப் பீட்டு இல்லை ட்ரில் பீட்டுன்னு சர்ச் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அந்த ட்ரில் பீட்டுக்கு உண்டான ஆர்டிஸ்ட்டை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து புதுசாக இன்னோவேஷனாக கொண்டு வந்திருப்பான் அவன் பாட்டில்.
புதுசு புதுசாக அந்த வார்த்தைங்களை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, அந்த ஃப்ளோ, வே ஆஃப் ராப்பிங் எல்லாமே தெரிய வரும். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டான பீட்டில் நீங்கள் பாட 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 உங்களுக்கு நாலேஜ் வளரும். அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் டிஃப்ரெண்ட் பீட்டில் ட்ரை பண்ணணும். எனக்கு நான் பார்த்த வரையும் பூம்பேப்னால் பூம்பேப் மட்டும் பண்ணுறது, ட்ராப்னா ட்ராப் மட்டும் பண்ணுறது. ஸோ அப்படி இல்லாமல் நிறையா பீட்டில் ஃபஸ்ட்டு தப்பாகும், ஃபஸ்ட்டு தப்பாக தான் செய்யும். ஒரு பீட்டில் தான் சிலருக்கு பாட வரும், ஒரு சிலதில் பாட வராது. ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் நடக்கிறத சாதாரணமான விஷயந்தான். ஸோ பாடுங்கள், ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், அதான் இது வந்து கனெக்ட் ஆகுது, ஃபஸ்ட் பாயிண்ட்டோட கனெக்ட் ஆகுது. உங்களோட திங்கிங் ப்ராசஸ் வந்து அணைக்கட்டாதீங்க, அணைக்கட்டினாலே இந்த பிரச்சனை வரும். ஸோ ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஓடும்போது நீங்கள் நிறையா ட்ரை பண்ணுங்கள், புதுசு புதுசாக ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அது தப்பாக இருக்கட்டும், ஒரு 1000 தப்பாச்சுன்னா அதில் ஒன்று ஹிட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பல்பு விஷயம் மாதிரி, எடிசனோட பல்பு விஷயம் மாதிரி, தப்பாகட்டும் எந்துமே நிறையா பாட்டு 70 அது ஒன்றுமே நல்லா இல்லை, ஸ்க்ராப் அது. அது நான் ப்ராசஸிங் வந்து தடுக்காமல் வச்சு வச்சு நான் ஓரளவுக்கு அப்புறம் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ மைக் வந்தோன்னே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த கட்டம் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்டில் வந்து பாடுங்க. ஸோ அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து டோன்ட் ஸ்டிக் வித் ஒன் ஸ்டைல். அது இது ஒரு சம்பவத்தை வச்சே சொல்லாமல், அவர் பார்த்தா பார்த்து கீழே கழுவி ஊத்து ஒரே ஸ்டைலில் ஸ்டிக் ஆகுறது. நீங்கள் நிறையா பாட்டு பார்த்தீங்கன்னா, நிறையா ரேப்பர் போ என்னை மாதிரி உங்களை மாதிரி வளர்ந்து வர ரேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டைலாக இருக்கும். அவன் ரேப் ஒரு 10 பண்ணியிருக்காங்க, பத்துமே ஒரே மாதிரி இருக்கும். ஃப்ளோ, கோரஸ் முடிஞ்சால் வேர்ஸ், வேர்ஸ் முடிஞ்சால் ஹூக்கு, ஹூக்கு முடிஞ்சால் பிரிட்ஜ். ஸோ நான் சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன், அதே பேட்டர்ன்லேயே வரும். ஃப்ளோவும் அதே, பிக்ஸ் எழுதுகிற விதமும் அதே பேட்டர்ன்லேயே வந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் ஒரே ஸ்டைலில் ஸ்டிக்காக வருதுன்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வெர்சட்டைலாக அதுவுமே பண்ணுறது, இந்த வாய்ஸில் மாடுலேஷன் கொண்டு வர்றது, கொஞ்சம் ஸ்மோக்கியாக டஸ்கியான வாய்ஸில், ஸ்மோக்கியான வாய்ஸில், கொஞ்சம் அந்த பாப் ஸ்மோக் வாய்ஸில், கொஞ்சம் லில்வெயின் அந்த ஒரு கொஞ்சம் ஃபங்கியான வாய்ஸில், ஏய் அந்த மாதிரிலாம் பாடுறது, அப்புறம் கொஞ்சம் கட்டக்குரலில் பாடுறது, நிறையா கொண்டு வரலாம். ஒவ்வொரு பாட்டுக்கும் அதுதான், இது எல்லாமே ஃபஸ்ட் பாயிண்ட்டோட கனெக்ட் ஆகுது. நீங்கள் வந்து அந்த எதுவுமே திங்கிங் ப்ராசஸ் வந்து அணைக்கட்டக்கூடாது. அணைக்கட்டாமல் இருந்தீங்கன்னா இது எல்லாமே நடக்கும். நீங்கள் எல்லாமே இன்னோவேஷனாக பண்ணுவீங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ அதை அணைக்கட்ட ஆரம்பிச்சிங்களோ அப்போயே எல்லாமே நின்றோம், படிப்படியாக எல்லாமே நின்றோம். ஸோ ஒரே ஸ்டைலில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், நீங்கள் பண்ணுறீங்க, நான் வந்து நான் அப்படி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஸோ அவங்க பண்ண டார்ச்சர் அப்படி, என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு என்னை தான் மட்டத்துட்டுறாங்களே தவிர அவங்களோட ஃப்ளாஸ் எல்லாம் பார்க்க மாட்றாங்க, அவங்களோட தப்பை பார்க்கவே மாட்றாங்க. ஸோ நானும் ஒரு மனுஷன்தான், எவ்வளோ நான் தாங்கிறது சொல்லுங்கள். நான் இருக்கிற வரைக்கும் பாசிட்டிவாக இருந்தேன். அப்புறம் ஒரு 2-3 அவர் பேச பேச நான் என்ன சொன்னேன்னா, ப்ரோ நீங்கள் வந்து ஒரே ஸ்டைலில் இருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக சொல்லும்போது நானும் சொல்கிறேன், ஒரே ஸ்டைலில் இருக்கீங்க, நான் வந்து அதை நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன், நான் பண்ணுற ரேப்பை வந்து உங்களால் காதில் கேட்க முடியாத அளவுக்கு இருக்கட்டும், ஆனால் வந்து நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அதுதான் முக்கியம். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு நான் ஒரு பாசிட்டிவான விதத்தில் தான் சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட் நீங்கள் பண்ணுங்கள், நீங்களே உருப்படியாக ஒரு சாங் வந்து பண்ண மாட்டுறீங்க, ஏதோ ஏனோ தானோன்னு அப்லோட் பண்ணி விட்டுறீங்க, நீங்களாம் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறவங்களுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ அப்போயே கீழே மேலேயும் சரின்ட்டு விட்டாச்சு. ஸோ நான் அதுதான், அது நான் அந்த ஒரு செகண்ட் டியூட்டோரியல் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சின்ன குழந்தைங்கிட்ட இருந்து கூட நம்ம கற்றுக்கலாம். நான் வந்து இங்கே நான் வந்து குவாரண்டைனில் அப்போ மேலே சொல்லி கொடுத்தேன், ரேப் சொல்லி கொடுத்தேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்தேன். அவங்க வந்து எனக்கு வந்து சிலம்பம் சொல்லி கொடுத்தாங்க, வேறு என்ன சொல்லி கொடுத்தாங்க, கராத்தேயில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் நான் அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டேன். ஒரு சின்ன பசங்களை ஹேண்டில் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொன்றும் பொறுமை அதிகமாகுன்றதை கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். கோவப்படக்கூடாது, சின்ன பசங்க கூட எப்படி பழகணும், அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்றது நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ ஓப்பன் மைண்டடாக இருக்கணும், யார்கிட்ட வந்தால் என்ன வேணால் கற்றுக்கலான்ற மாதிரி ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். நான் வந்து இதெல்லாம் வேஸ்ட்டாக கூட இருக்கட்டும், டியூட்டோரியலு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, உங்கள்கிட்ட நான் சொல்கிறது எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கட்டும். நான் இப்போ இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீங்கள் போயிட்டு ரேப் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணிங்கனாவே அந்த ஒரு தூண்டுதலுக்காக நான் இருக்கிறேன்ல, அந்த ஒரு தூண்டி விட்டேன்ல, ஒரு சின்ன தீப்பொறியாக நான் ஏற்படுத்திட்டேன்ல, அது எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டு மனசை தேத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் அச்சீவ் பண்ணுறேனோ அச்சீவ் பண்ணலையோ,
நான் ஒரு துரும்பையாவது அசைச்சிட்டேன்ல இந்த இதில், அது எனக்கு பெரிய பெருமைனா எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்தேன். ஸோ அசைச்சிட்டோம்னா அதுவே எனக்கு பெரிய பெருமை, அவ்வளோதான். அதனால் ஒரே ஸ்டைலில் இருக்காதிங்க, வெவ்வேறையாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதுதான் தேர்ட் பாயிண்ட்டு. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, எமோஷன்ஸ் வந்து டேர்ன் பண்ணுங்கள், ஆர்ட்குள்ளே டேர்ன் பண்ணுங்கள். எப்பயுமே இப்போ ஒரு கோவம் வருது, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது, உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, லவ் வருது, அந்த பொண்ணுனால உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுது, அந்த பொண்ணு உங்களுக்கு ஒரு மனசை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிடுச்சு, அந்த பையன் அப்படி பண்ணிட்டு போயிட்டான், அப்பா அம்மா கூட ஒரு லவ்வு, ஒரு பெட்டு மேலே ஒரு லவ்வு, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் அந்த விஷயத்தை வந்து டேர்ன் பண்ணுங்கள். அந்த எமோஷன்ஸ் வந்து ரேப்பில் டேர்ன் பண்ணுங்கள், இல்லை ஒரு ஹார்ட்டில் டேர்ன் பண்ணுங்கள். அந்த ஹார்ட்டில் டேர்ன் பண்ணும்போது உங்களோட அவுட்புட் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து இந்த 100 பாட்டு பண்ணுற விஷயத்தில் தான் நான் அது கற்றுக்கிட்டேன் நிஜமாலுமே. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ ஏன் தெரிஞ்சு பண்ணுறேன். சும்மா அவர் சொல்லாமல் இப்போது பேபி ஷவர் ஒரு விஷயத்துக்காக போனேன், வளகாப்பு, அவங்களும் என்னை பார்த்தாங்க. ஸோ அந்த ஒரு மோட்டிவேட் கிடச்சிது. வந்து ஒரு 10 நிமிஷத்தில் எழுதி ஒரு அரை மணி நேரத்தில் பாடி முடித்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டேன். நான் அந்த விஷயத்தை முன்னாடியே சொன்னேன், அங்கே போவேன், ஏதோ ஒன்று கிடைக்கும், கண்டிப்பாக எழுதுகிற மாதிரி வந்துடும்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதான், உங்கள் எமோஷனை வந்து டேர்ன் பண்ணுங்கள். கோவம் வருதா உங்களுக்கு, ஒருத்தன் வந்து உங்களை திட்டுறான், கொஞ்சம் மட்டன் தட்டி பேசுகிறான் அப்படின்னா அதை இதில் டேர்ன் பண்ணுங்கள். அந்த கோவத்தை அவங்ககிட்ட காட்டாதீங்க, அப்படியே தூக்கிட்டு வந்து ரேப்பில் காட்டுங்க. ஸோ அந்த ஒரு அவுட்புட் வந்து பிரமாதமாக இருக்கும், ரொம்ப எமோஷ்னலி உங்கள் ஆடியன்ஸை வந்து டச் பண்ணும் சீக்கிரம் போய். ஸோ அதை நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஃபிஃப்த்து, இது வந்து ஃபோர்த்து, அடுத்து ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஹாவ் அ மோட்டிவேட்டர். ஃபஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சூர்யா மலேசியாக்காரர், அவர் மாதிரி எனக்கு ரிகி, மாண்டி இந்த மாதிரி கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், இங்கே எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, சின்ன பசங்க எல்லாமே மோட்டிவேட்டர் தான் எனக்கு. நிறையா பேர் இருக்காங்க, ஃபீமேல்ஸ் நிறையா பேர் இருக்காங்க, ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களாம் மோட்டிவேட் பண்ணுவாங்க, நிறையா மோட்டிவேட் பண்ணுவாங்க. என்ன தான் இருந்தால் பாசிட்டிவான மோட்டிவேட்டர், பாசிட்டிவாக பேசுகிறவங்கள கூட வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அனுப்புங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கும் இல்லையா, அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அதனால் நெகட்டிவாக இருக்கிற பீப்புள்ஸ்கிட்ட உங்கள் அவுட்புட்டை வந்து கொஞ்ச நாளைக்கு காமிக்காமல் இருங்க. அதுவே ஒரு பூமாக ஆரம்பிக்கும் போது, யூடியூப்பில் பூமாக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கே போய் தெரிஞ்சிடும். ஸோ பையன் நம்ம ஃப்ரெண்டு பண்ணிகிட்டு இருக்கான், நம்ம சொந்தக்காரன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சோம்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம நேரடியாக போயிட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள்ஸ்கிட்ட அதை பற்றி தெரியாதவங்ககிட்ட காட்டினோன்னா அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஸோ ஒரு மோட்டிவேட்டரை வச்சுக்கோங்க, கலக்குங்க, தெரிய விடுங்க. ஸோ இந்த சீனாக எழுது, சீனாக எழுத்து அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கியே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாட்டாகவே படித்தேன், இது வந்து ஒரு 100 சாங் சொன்னால் இல்லையா, அந்த 100 சாங்கில் ஒரு சாங் இது, ஐ கேன் ஸ்டாப் சாங் பேர். ஸோ இது வித்தியாசம், இது வந்து நார்மலான தமிழ் ரேப் எப்படி இருக்குமோ அது, இது இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நான் பாட போகிறது. இப்போது நினச்சாலும் நிறுத்திட முடியாது, மறந்திட முயலாதே, மடைத்தனம் பலிகளும் வடுகளும் மறையாது, அணுகலும் தீப்பொறி அணையாது, பறவை பறந்திட தெரியாதா, அடியன் எனக்கு சொல்லிசை புரியாதா, ஆழ்கடல் சென்றவன் அஞ்சுவதில்லை, அழகிய அலைகளை கண்டு 2000 முறை மீண்டு எழுந்து வருவேன், 1000 முறை நொந்து எது நன்று அதில் நின்று, தீதென்று வீணென்று கடந்து வாழ்வேன் தடைகளை. இது வந்து நான் ஓல்டு ஸ்கூல்னு வச்சுக்கலாமே, இது ஓல்டு ஸ்கூல். இப்போ வந்து சீனாக எழுது அப்படின்றது வந்து நியூ ஸ்கூல், இது வந்து வேரி. நான் பேர் வச்சது வந்து சீனாக எழுது அப்படின்னு பேர் வச்சேன், அதுக்கான இப்போது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லிரிக்ஸ். தோத்தா ஏழு பின்னால் சென்று, முன்ன விட இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மோது, பாசல் நடந்ததெல்லாம் கடப்பில் போடு, கட்டுப்பா இல்லை பொறுப்பா, கத்திரிவையில் நல்லா அவ சிரிப்பால் கதைப்பால் சொல்லியிருப்பா, கொஞ்சம் பொறுத்தா மடப்பையன் தருவான், சந்தடி சாக்கில் இல்லை சரியான வழியில் சீனாக எழுதி, மிரளும் வழி படி, மறுத்த மனசில் நீங்கத இடம் பிடிப்பான், எதிரின்னு தெரிஞ்சா பலி, நான் பார்த்தா உன் பதி பலம் என தாக்குவேன் வேன், எதிர் அவன் நின்றால் எது டோப்பு எது பாட்டு எது ரேப்பு நீ சொல்லே, மற்றவங்க இருத்த கொஞ்சம் கேளு, மற்ற வழி உன் மனசு படி நீ வாழு, அ ஸ்டெப் லைக் திஸ் வே. ஸோ இது வந்து சீனாக எழுது, இதுதான் அதுக்கும் இதுக்கும், சீனாக எழுதுக்கும் ஓல்டு ஸ்கூலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பாட்டாகவே படித்தாச்சு. சரி ரைட்டா, சரி ஓகே, இப்போ மோட்டிவேஷனுக்குள்ளே வருவோம்.
மோட்டிவேஷன்னா என்ன சொல்கிறது, நான் வந்து இப்படி பண்ணலாம் அது பண்ணக்கூடாதுன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். நான் வந்து ஜேர்னியில் வந்து பார்த்த ஆளுங்கிட்டேயும் நான் ஒரு சில எடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு சொல்லும்போது அதில் வலிக்கு விழுந்ததையும் நான் சொல்கிறேன். ஸோ கேட்ச் மூட முடிஞ்சால் கேட்ச் பண்ணிக்கோங்க, அது பின்பற்றணும்னு ஆசை இருந்து நான் சொன்னால் அவன் சொன்னால் கேட்கலாம் அவன்லாம் சொன்னால் கேட்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஓகே அது உங்கள் இஷ்டம். ஸோ ஓகே வந்து காசு இறைக்கிறது ஓசியிலே போயிடணுமா அப்படின்னு கேட்டால் நான் அதுக்கும் சொல்கிறேன், அதுக்கும் ஒரு ஆன்சர் சொல்கிறேன். ஆனால் வந்து 60,000, 70,000, 40,000, 20,000, 5,000, 2,000 ஸோ எல்லாமே ரேட் வேறியாக இருக்குது. பட்டு 10,000 மேக்ஸிமம் வச்சுக்கிட்டு நிறையா பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது அதுதான், என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது நான் சாங் பண்ணணும், என்ன சாங் பண்ண போகிறீங்க, லிரிக்ஸ் என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் லவ் ஃபெயிலியர் இல்லை லவ் அப்படின்றாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா காசு இறைக்காதீங்க, காசு இறைச்சிங்கன்னா உங்களை நீங்கள் நம்பலைன்னு அர்த்தம், உங்களை நீங்கள் நம்பினீங்கன்னா காசு இறைக்க மாட்டீங்க, உங்களை நீங்கள் நம்பி போங்க. காசு இருந்தால் ஒரு காசு 10,000 கொடுத்து நம்ம பாடி லிரிக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டுடியோவில் போய் சென்னையிலேயோ கோயம்புத்தூர்லேயோ போய் பாடி அந்த லிரிக்ஸை வந்து போட்டால் நம்ம அந்த பாட்டு ஹிட் ஆயிரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அப்படி கிடையாது. 2K 3K வியூஸ் தான் வருது, அந்த வியூஸ் வந்து அங்கே நடித்த ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் அந்த வீடியோ எடுத்தவர், வீடியோ எடிட் பண்ணவர், அவர்லாம் ஷேர் பண்ணாலே 3K வந்துடும். ஸோ வந்து நீங்கள் 10,000 செலவு பண்ணது அதுக்கு தான். நீங்கள் அதே பாட்டை நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு 500-700 வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஷேர் பண்ண வரைக்கும் உங்கள்கிட்டருந்து பூம் ஆன வரைக்கும் அவ்வளோதான் ஆச்சு. உங்களோட உண்மையான வியூஸ் வந்து 3K கிடையாது, 700 மட்டும்தான். மற்றதெல்லாம் அவங்க நடித்தவங்க நீங்கள் ஷேர் பண்ண சொல்லி கெஞ்சினது, நானுமே ஒரு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு நான் அசிங்கம் பண்ணுறதும் உண்டு, ஷேர் பண்ணுறா ஷேர் பண்ணுறான்னு. ரெண்டு பேர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன் ஒரு பாட்டு, அந்த பேட் டியூடுக்கும் இல்லை பேட் டியூடுக்கு தான் கேட்டேன் நினைக்கிறாமா, அதுக்கு நான் கேட்டேன். நான் எதுக்கு கேட்டேன்னா சரி எப்படி தான் இருக்குமே, நான் கெஞ்சுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி லைக் பண்ண சொல்லி நான் என்றைக்குமே எந்த வீடியோலையும் கேட்டதில்லை, கேட்டிருப்போனா என்னென்னு தெரில, நான் மறந்து போய் சொன்னாலும் சொல்லியிருப்பேன். பட் எனக்கு பழக்கம் இல்லை அந்த மாதிரி சொல்லியும் ஷேர் பண்ண சொல்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்க சொல்லியும் எந்த மாதிரி ஒருத்தங்களை வந்து புஷ் பண்ணி நம்ம இதை ஷேர் பண்ண சொல்கிறது ஸ்டேட்டஸில் வைக்க சொல்கிறது ஒரு அந்த மாதிரி விவகாரம் வந்து எனக்கு பிடிக்காது. முதல்ல தானாக ஒரு நேச்சுரலாக ஒரு விஷயம் வந்து பூம் ஆச்சுன்னா அதை விட ஒரு உந்துதல் வந்து நம்ம வீடியோவுக்கும் நம்ம பாட்டுக்கும் நம்ம திறமைக்கு இருக்காது. ஸோ அது உண்மை. ஸோ காசு செலவு பண்ணாமல் உங்ககிட்ட இருக்கிறது, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோனில் தான் எல்லா பாட்டும் பண்ணேன், சாம்சங் ஃபோன் வச்சுருந்தேன், அந்த ஃபோன் உடஞ்சி போச்சு, ஓப்போ வச்சுருக்கேன், சாம்சங் ஃபோனில் தான் எல்லா பாட்டுமே நான் பண்ணேன், ஒரு 70 பாட்டாக அது அதில் தான் நான் பண்ணேன், எனக்கு வேறு வழி இல்லை, என்கிட்ட கம்ப்யூட்டரில் எதுவுமே கிடையாது. அது ஃபோனில் மேலே டபுள் ஸ்க்ரீன் என்னவோ புண்ணியத்தில் அது மாதிரி கிடச்சிருச்சு ஃபோன் நான் வாங்கியிருந்தேன், டபுள் ஸ்க்ரீன் மேலே யூடியூப் கீழே லிரிக்ஸை பார்த்து ரெக்கார்டு போட்டுவிட்டு லிரிக்ஸை மனப்பாடம் பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவேன், பீட்டும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகிரும் அதிலே, என் புண்ணியத்துக்கு அப்படி ஏதோ நடந்து. அதுக்கப்புறம் நான் DSLR வாங்கினேன், அந்த DSLRல் வந்து அதை அப்படியே வாடகைக்கும் விடலாம், அப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்கலாம், எங்கேயாவது ஃபங்க்ஷன்னா போய் ஃபோட்டோ எடுத்து காசு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோ எடுப்போம், இந்த யூடியூப்காக வீடியோ எடுத்தோம்னா அதுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணலாம், இதிலே ரெக்கார்ட் பண்ணிடலாமே, ரெக்கார்ட் பண்ணி நம்ம MP3 FL போட்டு இல்லை எதுலேயோ போட்டு MP3 மாற்றி FL போட்டு நம்ம அப்படி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு கேமராவில் அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணேன், ஃபஸ்ட்டு ஃபோனு அப்புறம் கேமரா, அப்புறம் இந்த மைக் வந்து ஈரோட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து வச்சுக்க சொல்லி கொடுத்தாரு. ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு, மைக்கு இந்த ஃபோக்கஸ் ரைட்டு இந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி 100 பாட்டு பண்ணிடலாம், கிடைச்ச ஒரு வாய்ப்பை வந்து தவற விடக்கூடாது, யூஸ் பண்ணிடணும், நல்லா வயசாக யூஸ் பண்ணிடணும், முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சிடணும் அந்த வாய்ப்பை போட்டுன்றது தான் என்னோடய இது. ஸோ இது கிடைச்சிச்சு, இது வச்சுக்கிட்டு நான் அப்படியே இருந்தேன்னா நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு 100 பாட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சி 100 பாட்டு பண்ண ஆரம்பிச்சு 14 வந்துருச்சு. ஸோ அதுதான் நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க் பார்த்துட்டே நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு இப்படி தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க மோட்டிவேட் பண்ணுறதும் அவங்களால முடிஞ்ச உதவி தான், அது மோட்டிவேட் பண்ணுறதும். காசு இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம கூட வீடியோ எடுத்து கொடுத்துட்டு போவாங்க, நம்மளுக்காக என்ன வேணால் பீட்டு இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும் ஐடியாஸ் கொடுப்பாங்க, பாட்டுனா இப்படி தான் இருக்கணும்னு ஐடியாஸ் கொடுப்பாங்க, சில பேர் இந்த மாதிரி மைக் கூட வச்சுருக்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நிறையா ஹெல்ப் கிடைக்கும், அதுதான் வந்து நேச்சுரலாக வளர்றதுன்னு அர்த்தம்.
நீ வந்து காசு கொண்டு போய் இறைச்சா நீ ஹிட் ஆயிடுவீங்கன்ட்டு எப்போனும் சொல்லவே மாட்டான். நிறைய பேர் தோத்தது தான் உண்டு. ஸோ வந்து அது ஒரு பாடம். செகண்ட் பார்த்திங்கன்னா, எப்படியே ஓசியிலே ஏறிடலாமா அப்படின்ட்டு சில பேர்த்துக்கு தோணும். ஓசியில் ஏறன்ட்டுன்னே வச்சுக்குவோமே. இப்போ ஃப்ரீ ஃபார் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டாங்க, பீட்டு நிறையா இருக்குது. வர வர நான் பண்ண ஆரம்பிச்சும் போது இல்லை, ஃப்ரீ பீட்ஸ்ன்னு மட்டும் இருக்கும், அதை நம்ம காப்பிரைட் கிளைமும் விழுந்துடும் இருந்தாலுமே. இப்போ வந்து ஃப்ரீ ஃபார் ப்ராஃபிட்னே போட ஆரம்பிச்சிட்டாங்க வர வர. ஸோ அந்த பீட்டை வந்து நீங்கள் பாடினீங்கனாவே உங்களுக்கு காப்பிரைட் கிளைமும் விழுவாது, நீங்கள் அதில் சம்பாதிக்க ஆரம்பி அப்படியே உங்கள் பாட்டு ஹிட்டாக ஒரு பாட்டாகவே இருக்கட்டுமே. நீங்கள் 10,000 கொண்டு போய் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படியே பாடி போட்டாலுமே அது ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் லாபம். ஒரு காலப்போக்கில் ஹிட் ஆகிடுச்சுன்னா அது உங்களுக்கு தான் லாபம். அப்படியே நீங்கள் ஒரு நல்ல மனசு, ரொம்ப நல்ல மனசாக இருக்கணும், இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் க்ரெடிட்ஸ் கொடுக்கலாம். இப்போ க்ரெடிட்ஸ் ரெண்டு விதமாக இருக்குது. நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்ச காசை வச்சு உங்களுக்கு நீங்கள் பண்ண பீட்டுக்கு எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு காசு அனுப்பிடலாம். இல்லை அவங்க பேரை நீங்கள் போடுறீங்க இல்லையா, உங்கள் பாட்டு ஹிட் ஆகும் போது அவங்க பீட்டும் அவங்க பேருமே சேர்ந்து ஹிட் ஆகும். இப்போ உங்களுக்கு கிடைக்கிற வியூஸ் அவனுக்கும் ஒரு ஒரு 100 பேர் பார்க்குறான்னா 10 பேர் அவன் போய் அவன் அந்த பீட்டை போய் பார்ப்பான். ஸோ அவனுக்கு அது ஒரு லாபம்தான். ஸோ நிறைய இருக்குது, நான் நம்ம ஒன்றும் ஏமாத்துகிற இதாக இல்லாது. ஸோ நம்ம கிடைக்கிற வாய்ப்பை ஒரு ஸ்டெப்பு கிடைய ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, அங்கே ஏணி இருக்குது, இந்த பக்கம் கயிறு இருக்குன்னா அதை அதை பிடிச்சிட்டு போயிடணும். லிஃப்ட்டு தான் வேணுங்க நின்றுட்டு இருந்தோன்னா வேலைக்கே ஆகாது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புறது. காசு இறைக்காதீங்க, உங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சிஸ்டம் ரெடி பண்ணி, சிஸ்டமோ லேப்டாப்போ ரெடி பண்ணி பண்ண ஆரம்பிங்க. பீட்டு போட கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னுமே அதோட சூட்சமத்தை புரிஞ்சுப்பீங்க. ஒரு லிரிக்ஸ்னால் இது மேலே இப்படி தான் ஃப்ளோ ஆகணுமா, அந்த பீட் மேலே இப்படி தான் ஃப்ளோ ஆகுமா அப்படின்னு நீங்கள் பீட்டு போடும் போது தான் தெரிஞ்சுப்பீங்களா, தவிர பீட்டு கேட்கும் போது தெரிஞ்சிக்க மாட்டீங்க. ஸோ மெலோடினால் அந்த மெலோடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வோக்கலை கொண்டு வரணும் அப்படிங்கிறது பீட் போடும் போது தான் தெரியும் உங்களுக்கு. ட்ரம் க்ரூவ், எந்த ட்ரம் க்ரூவ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வருதோ அந்த ட்ரம் க்ரூவில் தான் ஈஸியாக நீங்கள் பாடுவீங்க. ஸோ நீங்கள் பீட் போடும் போது நிறையா தெரிஞ்சுப்பீங்க. லேப்டாப் வாங்கி இல்லை எஃப்எல் ஸ்டுடியோ எங்கேயாவது பார்த்து வாங்கி ஃப்ரீயாக ஏற்றி கூட, ட்ரையல் வெர்ஷனோ இல்லை ஏதோ ஒன்று ஏற்றி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது பீட் போடலாம். இப்போ நான் வந்து பீட் போடும்போது அது நல்லா இல்லை, பாட்டு பாடும்போது நல்லா இல்லை, ஃபஸ்ட்டு டியூட்டர் போடும்போது மூஞ்சியும் சரி என் பேச்சும் சரி எதுவுமே நல்லா இல்லை. ஆனால் காலப்போக்கில் நான் எல்லாம் வளர்த்துக்கிட்டேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் தான் தாட் ப்ராசஸ், இப்போ திங்கிங் ப்ராசஸ் வந்து நிறுத்தக்கூடாது, தடை போட்டு நிறுத்தக்கூடாது. சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டு நாய் கற்றுட்டும் பண்ணி உருமட்டும் என்ன வேணால் பண்ணிட்டோம், பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதில் நான் அப்படியே நான் தோத்தே போயிட்டாலுமே நான் ஹிப்ஹாப் தோண்டா மாதிரியும், நீங்கள் சொல்கிற மாதிரி ஹிப்ஹாப் தோண்டா மாதிரியும் வேடிக்கை மாதிரியும் வெளிநாட்டு ஆப்பர்ஸ் மாதிரியும் நம்ம நான் ஹிட் ஆகலனாலுமே எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விலை மதிப்பு இல்லாது. எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு கிடைச்ச நாலேஜு இதெல்லாம் எந்த எங்கே போனாலும் எந்த ஸ்கூலில் போனாலும் எனக்கு கிடைக்காது. ஸோ எங்கே இருந்தாலும் சும்மா இருந்தால்தானே இத்தனையும் கிடச்சிருக்காது இல்லையா, நான் ஏதோ ஒரு பண்ணுறேன். ஸோ அதனால் இது கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். எங்கே இருந்து நான் 10th தான், இங்கிலீஷ் தெரியாது, வாய் வந்து என்னால் ஒரு வேர்டை வந்து ப்ரொனவுன்ஸே பண்ண முடியாது, ஒரு சில வேர்டெல்லாம் சுத்தமாக வாயிலே நுழையாது, இங்கிலீஷ் வராது, தமிழ் சுத்தம் இங்கிலீஷ் கூட நான் இங்கிலீஷ் மீடியம் தான் பட் இங்கிலீஷ் ஓரளவுக்கு வரும், ஆனால் தமிழ் சுத்தமாக வராது. இப்போ எல்லாமே படிப்படியாக இதில் நான் வர தோத்தாலுமே சரி இத்தனையும் நான் கற்றுக்கிட்டேன்ல, அது எனக்கு கிடைச்ச வந்து பெரிய ப்ரைஸ். அது நிறையா பேரை மீட் பண்ணேன் இந்த ஒரு ஜேர்னியில் வந்து நிறையா பேரை மீட் பண்ணேன். இவ்வளோ தான் ஆளுங்கன்ட்டு இல்லை, நிறையா பேர் நல்லவங்க கெட்டவங்க, கெட்டவங்க ரொம்ப கம்மி. ஏன்னா நான் பழகிற விதம் அப்படி, நான் யார்கிட்டையும் வம்புக்கு போக மாட்டேன், பிரச்சனை பண்ண மாட்டேன், இந்த தெனாவேட்டாக பேசுறது நான் தான் பெரிய இது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ மனுஷனாக இருந்து மனுஷனாக பேசுவேன். ஸோ அதுக்கு கிடைச்ச சொத்து தான் அதெல்லாமே. ஸோ இதுதான் ஜஸ்ட் ஒரு சின்ன மோட்டிவேஷன். ஸோ அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது, இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். மோட்டிவேட் பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பீஸ் மீ மை.